வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருளெழிலன். இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளையும் அது தொடர்பான பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். தனது பார்வையை வழங்க திமுகவின் தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ்நாட்டை 8 மண்டலங்களாக பிரித்து தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கல்விக் கொள்கை குறித்து அனைத்து பிரிவு மக்களிடமும் கருத்து கேட்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு நேற்று அறிவித்திருக்கு. காலத்தாலும் இன்றைய அரசியல் சூழலாலும் இந்த அறிவிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்னது? அதாவது ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கை என்பது என்ற பெயராலே பல்வேறு இடர்பாடுகளை மாநில அரசுகளுக்கு எதிராக அதில் திணிக்கப்படுகிறது. இந்தி சமஸ்கிருத மொழிகளை திணிப்பது, 3வகுப்பு 5வகுப்பு 8வகுப்பு என்ற ஒரு கணக்குகளை வைத்து அவர்களுக்கு தேர்வு நடத்துவது, அதில் இடைநிற்றல் என்ற கொள்கையை உருவாக்கி மறைமுகமாக பல்வேறு இடர்பாடுகளை உருவாக்குவது, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவது என்ற பெயராலே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மோடியுடைய அரசு திட்டமிட்டு அந்த புதிய கல்விக் கொள்கை என்ற அந்த கொள்கையை திணிப்பதற்கு, மாநிலங்கள் மீது திணிப்பதற்கு ஏற்பாடு செய்து வந்தது. இந்த அடிப்படையில் தான் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதை எதிர்த்து வந்தன. கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் மாநில புதிய கல்விக் கொள்கை குறித்து மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்படும் என்பதற்கான அதற்கு நடத்தப்பட்டு அதற்கான கொள்கை வடிவம் எடுக்கப்படும் என்று ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையிலே அந்த குழு போடப்பட்டது, 13 பேர் கொண்ட குழு. இந்த அடிப்படையில் தான் சமத்துவ கல்வி, வேலைவாய்ப்பு, அதற்கு ஏற்ற பாடத்திட்டங்களை உருவாக்குவது என்ற அடிப்படையிலே வல்லுநர்கள், கல்வியாளர்கள், ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள், ஆசிரியர்கள், முன்னாள் இன்னல் ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் கொண்டு ஒரு திட்டத்தை உருவாக்குவது, கல்விக் கொள்கையை உருவாக்குவது என்ற அடிப்படையில் அவர் செய்திருக்கிறார்கள். இதைத்தான் நேற்று, அதாவது ஓய்வு பெற்ற அந்த குழுவினுடைய தலைவர், ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் அவர்கள் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் என்று ஒரு தகவலை தந்திருக்கிறார். நாம் இந்த நேரத்திலே சில விஷயங்களை விவரங்களை பேச வேண்டும். ஆளுநர் அவர்கள் இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டு ஏன் ஒன்றிய அரசு இந்த கொள்கையை அதுக்கு தந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாநில அரசு என்றெல்லாம் கேள்வியை திணிப்பு வேலை நடத்துகிறது. நாம் கேட்பது பல்வேறு நிலைப்பாட்டில் வந்து ஆளுநர் இங்கே நியமிக்கப்பட்டவர் ஆனந்த் ரவி அவர்கள் வந்ததும் வராதுமாக மாநில அரசுக்கு எதிராக அவராகவே ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை, இன்னும் சொல்லப்போனால் காவி கொள்கையை வகுத்து அதை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் இது போன்ற மனரீதியில் செயல்பட்டு வருகிறார். ராஜ்பவன் என்ற மாளிகையை அவர் காவி மாளிகையாக மாற்றி வருகிறார். கடந்த காலங்களில் தந்தை பெரியார், அதற்கு முந்தைய காலம் கொட்டு திராவிடம் தொடர்பான கருத்து இங்கே இருக்குது, வெற்றி பெற்ற கருத்தாக இருக்குது. ஆனால் முதலமைச்சராக MK Stalin அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு திராவிட மாடல் அப்படின்ற ஒரு சித்தாந்த பின்புலம் கொண்ட ஒரு வளர்ச்சி மாடலை வந்து முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி அது அவங்கள வந்து முந்தைய காலங்களை விட அதிகமாக தொந்தரவு பண்ணுகிறதா? அவர் அப்படி சொல்வதால் தான் இவர்களெல்லாம் இன்று வந்து இதை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நீங்கள் சொல்வதை போல கருத்துக்களை வந்து திணிப்பதற்காக அவர் ஏற்பாடு செய்து வருகிற அந்த நோக்கம், அது திராவிட இன மக்களுக்கு விரோதமானது, அவர்கள் செய்து வருவது இது ஏற்புடையது அல்ல என்பது தான் நமக்கு மிகுந்த ஒரு திட்டமிட்ட ஒரு செயலை அவர்கள் புகுத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்பது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஒரு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்டவர், அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர், மாநில மக்களின் உணர்வுகளை அவர் மதிக்க தவறுகிறார். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்கன்னா அமைச்சரவையினுடைய தீர்மானங்கள் போட்டவுடன் சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவுகள் அதை வந்தவுடன் அதை அனுப்பி வைக்கப்படுவதை அதை ஏற்று அவர் பரிந்துரை செய்ய வேண்டியதுதான். ஒன்றிய அரசுக்கு உள்துறைக்கு பரிந்துரை செய்வதுதான் அவருடைய கடப்பாடு. ஆனால் அதையும் மீறி அவர் வைத்துக் கொண்டு இது போன்ற வேலைகளை ஒரு மசோதாக்களை அப்படி பெண்டிங் வச்சிருக்க. ஆமா, இப்பொழுது கூட நுழைவு தேர்வு விலக்கு அந்த மசோதா அனுப்பப்பட்டதா இல்லையா என்பது நேற்று ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டபோது சரியான தகவல் வரவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூட ஒரு செய்தியாக வந்திருக்கிறது, உண்மையிலே அது அனுப்பினாரா இல்லையா என்பது தெரியாது. இந்த ஆளுநர்
வந்தது வராதமாக ஏற்கனவே அவர் மேல் பல பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்த மாநிலத்தில் அவர் வந்து இருந்த மாளிகை அவர் காலி பண்ணவில்லை, அவர் வெளியேறவில்லை. இரண்டு முறை அவருக்கு தாக்கல் செய்த அந்த நோட்டீஸு கூட அந்த அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வடிவங்களில் அவருக்கு எதிராக போராட்டம் அரசு எடுத்த முடிவுகள்லாம் இருக்கு. அவர் ஏதோ இங்கே கொண்டு தள்ளிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை வகைப்படுத்துவதற்கு, திரிப்பதற்கு, காவி மாளிகையை உருவாக்குவதற்கு அவர் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார். நேற்று கூட பட்டமளிப்பு விழா, நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன், காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிற பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறும் மாணவர்கள் மனத்திலே சரியான உளவு ரீதியான ஒரு தாக்கத்தை அதாவது ஏற்படுத்துவதற்கு இவர் வந்து வழிகொள்கிறார். சரியான முறை ஆகாது, இது மாநில மக்களுக்கு எதிரானது, மாநில அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று கஜேந்திர பாபு அவர்கள் இதில் வந்து மிக தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அப்படி சொல்லி அந்த கல்வியாளர் அதாவது கல்வியாளர் மட்டுமல்ல ஒரு கல்விக்கூடங்களில் அவர் பங்காற்றி வருபவர், மிக திறமையான ஒரு ஆசிரியராக இருந்து கல்வியாளராக இருந்து செயல்பட்டு வருகிறவர், உற்று நோக்கி வரக்கூடியவர், அப்படிப்பட்டவரை நேற்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பட்டமளிப்பு விழாவையே ஆதர் மாளிகையினுடைய ஒரு விழாவாக அதாவது மாநில அரசினுடைய கொள்கையாக இல்லாமல் அது வந்து அவருக்குரிய கொள்கையாக பரப்புரை செய்து வருவது, இந்த ஆர் என் ரவி செய்வது மிக கண்டனத்துக்குரியது. இது மட்டுமல்ல, மாநில சிக்கல்களை கடந்து மாணவர்கள் உழைப்பதற்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் பட்டமளிப்பு விழா என்பதை மறந்து செயல்படுகிறார். இதைத்தான் அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அண்ணா பேசிய ஒரு உரையை கூட அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசிய ஒரு உரை, அது என்ன என்றால், சிலந்தி வலை போல சமூகத்தில் விரிந்து கிடக்கும் குப்பைகளை அகற்ற உங்களுக்கு தரப்பட்ட உரிமை சீட்டு தான் இந்த பட்டம் என்று சொல்லி அண்ணா பேசியதை அழகாக சொல்லியிருக்கிறார். சாதி சடங்கு உள்ளிட்ட மூட நம்பிக்கைக்கு எதிரானதுதான் இந்த கொள்கை அவர் பட்டம் என்று மிக அண்ணா சொன்னதை கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்ணா அவர்கள் ஏற்கனவே இதே காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றியது மிக தெளிவானது. மாணவர்களை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார், பட்டம் பெறுகின்றேன், பாராட்டுக்குரியதான், ஆனாலும் பட்டம் எதற்காக, நாட்டுக்கா, நுமக்கா, பிறருக்கா, எதற்காக, புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக, தான் உண்ட நீர்தனை கார்மேகம் பொழிவது எதற்காக, பூமித்தாய் தன் வயிற்றில் பூட்டி வைத்துள்ள பொற்குவல் எதற்கு வெளியே தருகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு காரணங்களை எழுப்பிவிட்டு இருள் நீக்கும் திருவிளக்கு ஒளி சிந்துவது எதற்காக என்று சொல்லிவிட்டு, இவைகளெல்லாம் பிறருக்காக, புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது பிறர்கான பிறமாகல, பூமித்தாய் தன் வயிற்றில் பூட்டி வைத்துள்ள பொற்குவலை தரும்போது அது ஆரணங்குகள் கழுத்திலே பூட்ட மணிகளாக ஆபரணங்களாக மாறுவதற்காக, அதே போல திருவிளக்கு ஒளி சிந்துவது எதற்கான இருள் உள்ளோர் இடம் நிற்குவதற்காக, புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது பிறர்கான பிறமாகல, அதே போல பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் பிறருக்காக நீங்கள் வாழ வேண்டும், சுயநலம் மட்டும் பார்க்கக்கூடாது, தன்னலம் மட்டும் பார்க்கக்கூடாது என்று மிக அழகாக அண்ணா சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஆர் என் ரவி ஒரு கல்வி அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சரவை புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி வருகிறார். தொடர்ந்து அவர் செய்து வருகிற செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கிறார். வந்தது வராதமாக ராஜ்பவனிலே ஆர் எஸ் எஸ் சேர்ந்த ஒருவரை அதாவது பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலே ராமர் கோயில் அதற்காக வாதாடிய ஒரு நபரை வைத்து ஒரு வழக்கறிஞருக்கு விழா நடத்துகிறார். நடத்தலாமா? மதசார்பற்ற இந்தியாவில் முகப்பறையில் அரசமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லக்கூடிய அந்த அதன் பகுதியை கிழித்தறிகிறார். அதற்காக அந்த விழா நடத்தலாமா? அப்ப இஸ்லாமியர்களுக்கு விழா நடத்துவியா? மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு விழா நடத்துவியா? இந்த ஆர் என் ரவி ஆளுநர் தன்னுடைய அரசமைப்பு சட்ட உறுதிமொழிகளை மீறுகிறார். 259 அந்த உறுதிமொழிகளை. அது மட்டுமல்ல, பிரதமர் பேராலே மாநிலங்கள் நேற்று கூட பிரதமர் பேசியிருக்கிறார், அதாவது மோடி அவர்கள் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? மாநிலங்கள் வலுப்பெற்றால் ஒன்றிய அரசு செயல்படாது, அது சரியா வராது, ஆகவே இது ஆகக்கூடாது என்று பேசியவர் தான் இந்த ஆர் என் ரவி. ஆனால் நேற்று என்ன பேசியிருக்கிறார் மோடி? மாநிலங்கள் வலுப்பெற்றால் தான் மத்திய அரசு சரியாக இருக்கும், ஒன்றிய அரசு சரியாக செயல்படும், அது பெருமை தருகிறது, உறுதிப்பாட்டை நிலைநிறுத்துகிறது காட்டுகிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த ஆர் என் ரவி பேசுவது எதற்காக? இந்த கேள்வி எழுகிறதா இல்லையா? அடுத்து ஆளுநர் என்ன சொல்கிறார்? வந்தவராக வேற்றுமையில் ஒற்றுமைதான், வேற்றுமையில் ஒற்றுமை தான். எது அவர் சொல்லுகிறார்? ஜனாதனம் என்பது அரசியல் சட்டம் தான். ஜனாதன கொள்கையை எப்படி அதில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஜனாதனம் நீங்கள் வேறு, நான் வேறு, மேற்சாதிக்காரன் கீழ்ச்சாதிக்காரன், இவன் பல்லன் பறையன் சக்கிலியன் என்று சொல்லுகிறது, பிரிக்கிறான். வேத கல்வி இவனுக்கு கல்வியை கொடுக்காதே, அவன் பேசினால் நாக்கை அறு சொல்லுகிறது.
ஜனாதனம் அவன் காதிலே அவன் இயற்கை கட்டி ஊத்து வேத கல்வியை கட்டார் என்று சொல்லுகிறது. இது ஏற்புடையதா? ஆங்கிலேயன் வருவதற்கு முன்னால் அவன் சொல்லுகிறார், ஆங்கிலேயன் வருவ வந்துதான் பிரித்தான் திராவிடம் என்ற சொல் வந்தது என்பதெல்லாம் இந்த பிரிவு வந்ததெல்லாம் சொல்லுகிறார். ஆங்கிலேயன் வருவதற்கு முன்னாலே திராவிடம் இருந்ததா இல்லையா? அதற்கு முன்னால் பேசப்பட்டதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் சேரர் சோழர் பாண்டியர் உட்பட 56 தேசங்கள் சிற்றரசுகள் இருந்தன. அதற்கு பிறகு சேரர் சோழர் பாண்டியர் இருந்தானே, இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியது இருக்கிறது அந்த ஆளுநருக்கு? இன்னும் சொல்ல போனால் அவர் என்னென்ன சொல்கிறார், புதிய கல்வி ஏற்பது நல்லது, ஒன்றிய அரசு கொண்டு வருவது, ஏனென்றால் இந்தி திணிக்கப்படும், இந்தி படிக்கணும், ஏனென்றால் சமஸ்கிருதம் படிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கைவாதியை வைத்துக் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிற இந்த ஆளுநர் ராஜ்பவனையே ஒரு காவி மடமாக காவி கூடமாக மாற்றி வருகிறவர் இங்கு இருக்கலாமா? இந்த கொள்கை இன்றைக்கு பிரதிபலிக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்று கூட போராட்டம் அடைச்சிருக்கிறார்கள் அங்கே மதுரையிலே. அடுத்து நீட்டு படித்த நீட்டு இருந்தால் என்ன, எல்லாருக்கும் பொதுவானதானே என்று சொல்லுகிறார். தாழ்த்தப்பட்ட மகள், பிற்படுத்தப்பட்ட மகள், ஏழை எளிய மக்கள், கிராம மக்கள் இந்த கல்வியை எட்ட முடியுமா? மருத்துவ கல்வியை எட்ட முடியுமா? தொழிற்கல்வியை எட்ட முடியுமா? ஆனால் மிக தெளிவாகவே அவர் வந்து பேசுவது, இவர் ஆளுநருக்கு தகுதியற்றவர், அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார், இப்படிப்பட்டவர் ஆளுநர் மாளிகை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கொள்கை இன்றைக்கு எதிரொலிக்கிறது. ஆகவே இவர் பற்றி இப்பொழுது ஒரு அஞ்சல்காரனாக தொழில் செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதால் தான் பேரறிவாளன் விடுதலை செய்ய மறுத்த காரணத்தினால் தான் மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் தலையிலே சுத்தி வைத்து அடித்தது இந்த ஆளுநர் மீது. ஆகவே அவர் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடாது. ஆகவே மிக தெளிவாக சொல்கிறோம், யாருடைய அப்பன் வீட்டு பழத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு வாழ்கிறீர்கள்? ஏறத்தல 2,80,00,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்குகிறார். நாம தொடர்ந்து, ஆகவே தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிராக, மாநில மக்களுடைய நலனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற ஜனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஆர்எஸ் காரர்களை நியமித்திருப்பது மிக மிக கேடானது, வளர்ச்சி விடாது நாடு என்பதை திட்டமிட்டு நாம் எச்சரிக்கை செய்கிறோம். சார், அதிமுக முக்கிய பிரமுகர்கள் சந்திரசேகர் அவர் தான் நமது அம்மா நாளிதழோட வெளியீட்டாளர்னு நினைக்கிறேன். அதே முறை செய்யாதுரை அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நெருங்கிய சகா. ஒரு 500 கோடி அளவுக்கு முறைகேடு செய்துள்ளதாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழலில் அவர் தொடர்ச்சியாக திமுக மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு திமுகவோட அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக அவங்களுடைய பார்வை, அதாவது நீ பார்த்து என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள், முறைகேடுகள், கையூட்டுகள் இவைகள்லாம் கணக்கில் அடங்காதவை. ஆயிரக்கணக்கான கோடிக்கு வந்து மக்களுடைய வரிப்பணத்தை கருவூலத்திலிருந்து சுரண்டியவர்கள். அப்படி சுரண்டியவர்கள் என்பது காரணத்தினால்தான் 2020 டிசம்பர் மாதமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்க நம்ம தளபதி அவர்கள் தலைமையிலே ஆளுநரிடத்தில் மனு கொடுக்கப்பட்டது. பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் செய்திருக்கிறார்கள், இவர் முறைகேடு நிகழ்த்தியிருக்கிறார்கள், அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்கள் சட்டப்படியான நிலையை கொண்டு நிறுத்த வேண்டும் என்று தான் நாம் கொடுத்தோம். அப்படி கொடுத்தது அது வந்து ஆளுநர் அன்றைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அதை போல தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இது போன்ற செயல்பாடுகளில் அவர்கள் முறைகேடுகள் நடத்திய அந்த கையூட்டு நடத்திய அந்த அவர்களுடைய திருவிழாக்களை அம்பலப்படுத்த வேண்டும் மட்டுமல்ல சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என்று அவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன் அடிப்படையில் பார்த்தால் ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்கமணி போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள், வீரமணி போன்றவர்கள், விஜய பாஸ்கர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர், மற்றொரு விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர், இப்படியெல்லாம் ஒரு பட்டியலே இருக்கிறது. இவர்கள்லாம் ஊழல் செய்ய முறைகேடுகள் நிகழ்த்தியார்கள் என்று சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் மீது அவர்கள் முறைகேடாக, அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று பல்வேறு ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். நேற்று கூட அவர் காமராஜ் என்பவர் முன்னாள் மந்திரி 58 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொல்லி அவர் சோதனை செய்த இடத்தில் 52 இடங்களில் அவர்கள் சோதனை செய்து இதை போல ஜெயக்குமார் மீதான கைப்பற்றியிருக்கிறார். ஜெயக்குமார் மீதான வாக்கி டாக்கி வழக்கு, அதைத்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். கேள்வி எழுப்பியது மட்டுமல்ல, நீங்கள் ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இபிஎஸ் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள
பிரச்சனைகள் என்ன? ஆனால் அதை விட்டுவிட்டு உங்களுடைய கட்சி பிரச்சனையை எங்கள் மீது திணிக்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டத்தின் முன் சமம் என்ற முறையிலே அணுகிறது என்றெல்லாம் சொல்லி, அதற்கான இது கூபத்தூர் அல்ல, முதுகெலும்பு இல்லாத மண்புழு பழனிசாமி வந்து எங்களுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டெல்லாம் வைக்காதீர்கள், நீங்கள் செய்த அருப்புக்கோட்டை செய்யாதுரை யார் அதை வெளிப்படுத்த வேண்டும், அதை போல சந்திரசேகர் என்பவர் யார், 500 கோடி ரூபாய் வருமான வரித்துறை சோதனை செய்து கண்டுபிடித்திருக்கிறது, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும், கணக்கில் வராத இந்த தொகை எப்படி வந்ததெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் சொல்வதை போல அடுத்து முன்னாள் அமைச்சர் இவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மைக் மோகன் என்பதை போல இவர் செய்யக்கூடிய ஊழல்கள், இவர்கள் பேசக்கூடிய முறைகேடுகள் உத்தமபுத்திரன் போல பேசிவிட்டு பல்வேறு ஊழல்கள் நிகழ்த்தியிருக்கிறார். ஆளுநரிடத்தில் கொடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்டியலில் அந்த ஊழல் பட்டியலில் வாக்கி டாக்கி ஊழல் என்பதும் ஜெயக்குமார் மீது உள்ளது. ஏறத்தாழ பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் 57 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் வாக்கி டாக்கி வாங்குவதிலே. 3 டவர்கள் அமைப்பதாக 3100 கோடி வாக்கி, அது 3100 வாக்கி டாக்கி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் வந்து 2008 7 கோடி ரூபாய் செலவு அமைக்கப்பட்டதாக சொன்னார்கள். அப்புறம் மீண்டும் அந்த மீனவர் திட்டத்திலே 37.5 கோடி ஒதுக்கீடு என்று சொன்னார்கள். இவற்றில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பது என்று சொல்லி மதுரையைச் சேர்ந்த மோகன் உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளையிலே அங்கே வழக்கு போட்டிருக்கிறார். நீதிபதி முரளிதரன் விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஊழல் தடுப்பு வந்து அது கண்டுபிடித்து என்னென்னங்கிற தகவல் செய்திருக்கு. அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஜின்னா அவர்கள் வந்து அவர் வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து இதை போல வந்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நாம் சொல்வோம் 144 ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நாம் கேட்பது இதே ஜெயக்குமார் எடப்பாடி போல் பேசுகிறார், திமுக எங்களை ஆட்ட முடியாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை பிடித்து உள்ளே போடுவோம் என்றெல்லாம் சொல்லுகிறார். சட்டத்தை முன் நிறுத்தட்டும், எங்கள் மேலே குற்றம் இருந்தால் நிரூபிக்கட்டும், நாங்கள் தவறு செய்தால் தண்டனை வாங்கி கொடுங்க, அதற்கெல்லாம் நான் பயப்படுகிற இயக்கம் அல்ல. ஆனால் எந்த ஜெயக்குமார் பேசுகிறார், இந்த வாக்கி டாக்கி ஊழல் மட்டுமல்ல நிலப்பேர ஊழல், அவருடைய உறவினர் ஒருவர் புகார் கொடுத்து உள்ளே சிறைக்கு அனுப்பப்பட்டாரே, அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அத்துமீறி ஆட்களை வைத்து அடித்து உதைத்து அவர் அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்தாரே, அபகரித்தாரே, அந்த ஜெயக்குமார் பேசுகிறார். அது மட்டுமல்ல, மதுசூதன் என்ற அவைத்தலைவராக இருந்தார் அதிமுகவிலே, அவர் ஆர்கே நகரில் இருக்கும் போது நின்ற போது அதற்கு எதிராக வேலை செய்தார் என்று அவர் புகார் கொடுத்தார். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட கட்சிக்கு துரோகம் செய்த ஜெயக்குமார் பேசுகிறார். சுருக்கமான பார்வை சார். இன்னொன்னு, இதே ஜெயக்குமார் ஒரு அவர் மீது குற்றச்சாட்டு, என்ன குற்றச்சாட்டு, அவர் மீது சிந்து என்ற ஒரு பெண் சிபாரிசுக்கு வந்தார், சிபாரிசுக்கு வந்தவரை சிசு கொடுத்து அனுப்பினார், மனு கொடுக்க வந்தவருக்கு மகப்பேரை உண்டாக்கினார் என்று அந்த சிந்துனுடைய தாயாரே புகார் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருந்தவர், அதை போல தினகரன் அணியில், டிவி தினகரன் அணியில் இருந்தவர் வெற்றிவேல் என்ற மாவட்ட செயலாளர் ஒரு சொன்னார், ஒரு எம்பிக்கு தம்பி பாப்பா இருக்கிறார், நான் நிரூபிக்க தயார் என்று சொன்னார். ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆமா அவரை பற்றி ஒரு தகவல், அரசியல் விமர்சனங்கள் இல்ல, அரசியல் விமர்சனம் வேண்டும் இந்த இடத்துல வேணும். ஏனாக்க நான் கேட்கிறேன், இந்த விமர்சனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆனந்த விகடன் மிக தெளிவாக அதனுடைய தொலைக்காட்சி இதழை சமூக தளங்களை வெளியிட்டிருக்கிறது, நக்கீரன் மிக தெளிவாகவே இது பற்றில வெளியிட்டிருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது, நீங்கள் தோண்டி பார்த்தால் இருக்கும். நான் கேட்கிறேன், கேரளாவில் கணேஷ்குமார் பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று மந்திரி விடுவிக்கப்பட்டாரா இல்லையா, சிறைக்கு அனுப்பப்பட்டாரா இல்லையா, அதை போல மத்திய அமைச்சர் அக்பர் இருந்தாரே, அதாவது மீட்டு என்று சொன்ன ஒரு பெண்மணி பத்திரிகையாளர் என்னை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னவுடன் அவர் வந்து இறக்கி அமைச்சரவை பொறுப்பை விட்டு விலகி வந்து உள்ளே அனுப்பப்பட்டாரால் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். முடிவான ஒரே ஒரு கருத்து முடிவு, சட்ட அமைச்சராக இருந்தவர் மத்திய பிரதேசிலே, ஏதாவது ஒரிசாவிலே, அவரை தேடி இது போன்ற தேர்தல் மேற்குவங்கத்துக்கு ஓடி போனவரை பிடித்து வந்து உள்ளே போட்டார்கள். ஒரிசாவிலே மட்டும் அதுமல்ல, மத்திய பிரதேச நிதி மந்திரியாக இருந்தவர் 5 முறை அவர் வீட்டில் இருந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தார். காஷ்மீரில் ஒரு மருத்துவர் சிபாரிசு செய்து போனார், அந்த பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று அந்த மருத்துவரை உள்ளே போட்டார். இன்னும் சொல்ல போனால் பிரிட்டனில் இப்பொழுது ஆட்சி கவிழ்ந்தது எப்படி, ஒரு பாலியல் பலாத்காரம் செய்தார் ஒரு மந்திரி என்பதற்காக அவர் மீது குற்றச்சாட்டு, போலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதமருடைய அமைச்சரவை போய்விட்டது, இன்றைக்கு உள்ளே இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஜெயக்குமார் அவர்களே இதற்கு பதில் சொல்ல தயாரா? சரி சார். அந்த சிந்து உயிரோடு இருக்காரா? அந்த சிந்துனுடைய குழந்தை உயிரோடு இருக்கா? அவர் தாயார் உயிரோடு இருக்காரா?
இதற்கெல்லாம் விளக்கம் அளித்து விட்டு நீ மைக் மோகனாக மாறு. நாடு பேசு. ஆகவே நாங்கள் திட்டமிட்டு இது திமுகவை திட்ட முடியாது, அழிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தவறு செய்து சட்டத்தின் முன் நிறுத்தம், இதுதான் உறுதி. நன்றி. மீண்டும் ஒரு நாடு மேடம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.